பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமான 5வது பேட்ச் அட்மிஷன் ஆரம்பம். தொடர்புக்கு psj234@yahoo.com தொலைபேசி எண் 7338824242. அடுத்த 10 மாதங்களுக்கு தொடர்ந்து இறக்குமதி செய்யும் அளவிற்கு இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 45,89,200 கோடி ரூபாயாக இருப்பதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடந்து வரும் ரஷ்ய உக்ரைன் போரால் உலக அளவில் பொருட்களின் விலை உயர்ந்ததன் காரணமாக விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டதால் இந்தியாவின் வணிக பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் அந்நிய செலாவணி மார்ச் மாதத்திற்கு பிறகு 87,780 கோடி ரூபாய் குறைந்தும் கடந்த வாரத்தை ஒப்பிடும் போது 13,860 கோடி ரூபாய் குறைந்தும் அதே கடந்த வருடத்தை ஒப்பிடும் போது 50,050 கோடி ரூபாய் சரிந்து காணப்படுகிறது. இது மட்டுமன்றி கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய செலாவணி செலவு செய்யப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு துறையில் ஏற்பட்ட பெரும் போட்டியால் அதன் கட்டண விலை குறைந்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, மொபைல் போன் சேவைகளை தீவிரமாக விரிவுபடுத்த அதன் ஒழுங்குமுறையை எளிமைப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் இதுகுறித்து பேசிய அவர், இந்த வருட இறுதிக்குள் 5G தொழில்நுட்பம் வெளியிடப்படுவதாகவும் அதன்பின் 6G வெளியிடப்பட்டு அடுத்த 15 ஆண்டுகளுக்குள் இந்த துறையின் மூலம் இந்திய பொருளாதாரத்தில் 38,50,000 கோடி ரூபாயை சேர்க்க முடியும் என்றும் பேசினார். அதோடு 2014 பாஜக ஆட்சி அமைத்ததற்கு பிறகுதான் தொலைத்தொடர்பு துறைக்கு பெரும் ஊக்கம் கிடைத்ததாகவும் பெருமிதம் கொண்டார். குறிப்பாக 21வது நூற்றாண்டின் இந்திய வளர்ச்சியை தொலைத்தொடர்பு துறை முடிவு செய்யும் என்றும், நிர்வாகம், வாழ்வாதாரம், வணிகம், விவசாயம், மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளுக்கு 5G தொழில்நுட்பம் பேருதவியாக இருக்கும் என்றார். இந்தியா கோதுமை ஏற்றுமதியை தடை செய்த நிலையில் அதன் விலை மத்திய பிரதேசத்தில் 19%, ராஜஸ்தானில் 6% குறைந்துள்ளது. முக்கியமாக அதிகம் கோதுமை உற்பத்தி செய்யப்படும் உத்தரப்பிரதேசத்தில் அதன் விலை அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருவதன் காரணமாக இந்தியாவின் கோதுமை ஏற்றுமதி தடை உத்தரவை இந்திய அரசு மறுபரிசீலனை செய்யும் என்று அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் தாமஸ் கிரீன்ஃபீல்ட் தெரிவித்தார். எதிர்காலத்தில் போர் விண்வெளியில் நடக்கும் என்று பலர் எதிர்பார்த்து வரும் நிலையில், நிலாவில் உள்ள கனிம வளங்களை சுரண்டி அதன் மூலம் 500,000 கோடிகளை ஈட்ட அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் முயற்சி செய்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவை எதிர்த்து எப்படி ரஷ்யாவும் சீனாவும் பூமியில் போட்டி போடுகிறதோ அதேபோல் விண்வெளியிலும் ஏட்டிக்கு போட்டியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்களால் கணிக்க முடியாத நிலை இருப்பதாக தெரிகிறது. இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 12-13% வரை இருக்கும் என்று கடன் மதிப்பீட்டு நிறுவனமான ICRA தெரிவித்துள்ளது. இருப்பினும் விலைவாசி உயர்வு மற்றும் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த நிதியாண்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 7.2% இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் வணிக நடவடிக்கைகள் 115.7 புள்ளிகளாக மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது 16% உயர்ந்து காணப்படுவதாகவும் அந்த நிறுவனத்தின் தலைமை பொருளாதார வல்லுநர் அதித்தி நாயர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாற்றில் காணாத அளவிற்கு சரிந்து 77.56 ரூபாயாக குறைந்துள்ளது. நாணய சந்தையின் ரிசர்வ் வங்கியின் தலையீட்டால் ரூபாய் மதிப்பின் சரிவு வேகம் குறைந்ததாகவும் உள்நாட்டு பங்குச்சந்தை ஏற்றமும் இதற்கு உதவியாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டாயின் அக்மார்க் வாகனமான சாண்ட்ரோவின் புதிய வடிவம் வாகன சந்தையில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் இதுவரை கண்டிராத சாண்ட்ரோவை வெளியிட்டு புதிய அவதாரம் எடுக்க உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. குண்டாயின் முதன் தலைமுறை சாண்ட்ரோவால் அந்த நிறுவனம் இந்தியாவில் பிரபலமான நிலையில் அதனை இந்த தலைமுறைக்கு ஏற்றவாறு புதுப்பிக்க அந்நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது. 2018 வெளியிடப்பட்ட புதிய சாண்ட்ரோ தற்போது மாதத்திற்கு 1,500 முதல் 2,000 வாகனங்கள் மட்டுமே விற்கப்படுவதாகவும், இதன் நிலைக்கு SUV மற்றும் பிரீமியம் ஹேட்ச்பேக் வாகனங்களில் தேவை அதிகரித்ததே முக்கிய காரணமாகவும் கூறப்படுகிறது. அந்நிய செலாவணி மதிப்பு $1.76.56 £1.96.21 €81.59 உள்ளன.
இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 110.85 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 100.94 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை 36 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4728 ரூபாய்க்கும் 1 சவரன் 37824 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 65 ரூபாய் 10 காசுகளுக்கும் 1 கிலோ 65100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.